இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மோஸ்ட்லி கரெக்ட் பண்ணுறோம். இப்போ தனித்தனியாக பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து நம்ம பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அது பண்ணுறக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இன்னும் ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒன் கொடுத்துட்டு இது வந்து ஆக்சுவலாக அந்த பம்பர் விண்டோ வைக்கிற அளவுக்கு பண்ணணும், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டு போய்ட்டு இங்கே போய்ட்டு மூவ் டூல், இதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, ஓகே. ஸோ இங்கே வந்து ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் டீசெலக்ட் பண்ணிட்டு இதை டீசெலக்ட் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் இதை மூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை டீசெலக்ட் பண்ணிட்டு இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். தென் இதை டீசெலக்ட் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ணிக்கிறேன், ஓகே. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இது அதை கூட ஈக்குவல் பண்ணோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன், இதை மூவ் பண்ணு, ஓகே, மேட்ச் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இப்போ 3 கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி தூக்குன மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் அதே இம்போஸ் ஆன மாதிரி இருக்கும், ஓகே. ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா மிரர் பண்ணிடலாம். ஸோ மிரர் பண்ணிட்டு நம்ம இந்த விண்டோ பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு மிரர் பண்ணுறேன். ஸோ மிரர் நான் இப்போ என்ன பண்ண எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜன இதை க்ரியேட் பண்ணுறக்காக. ஸோ ஜஸ்ட் மிரர் ஜாமெட்ரி டூல் ஆப்ஷனில் போய்ட்டு ரீசெட். ஸோ இது வந்து வை டைரெக்ஷனில், இப்போ எக்ஸ் டைரெக்ஷனில்க்கு மைனஸ் எக்ஸ் டைரெக்ஷனில் கொடுக்கணும், அதனால் வந்து மிரர் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ மிரர் ஆகிடும், ஓகே. ரைட். ஸோ இதை வந்து நம்ம அப்புறமா கரெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது மறுபடியும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், அதனால் அப்புறமா கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, மிரரில் நம்ம போய்ட்டு த்ரெஷ்ஹோல்டு ஆப்ஷனை என்ன பண்ணோம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம். நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு மிடில் கிளிக் ட்ராக் பண்ணி பண்ணுறேன். ஸோ 2.2 வச்சா கட் ஆகும், ரைட். ரைட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஃப்ரேம் தான் வந்து கார்க்கு அந்த டிசைனை கொடுக்கும். என்ன பண்ணுறேன், எஜ் மோலில் 1 கொடுத்துட்டு இந்த ஏஜை செலக்ட் பண்ணிட்டு, ஓகே. ஸோ இந்த ஏஜ், ஸோ இதை ஃபஸ்ட்டு ஐசோலேட் வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஐசோலேட் வியூ, ரைட். ஸோ இந்த ஏஜ் நான் ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அந்த ஏஜை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். லூப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே. அதுக்கப்புறமா இதை வந்து எக்ஸ்ட்ரூட் கொடுத்து ஜஸ்ட் உள்ளே வந்து ஒரு ஃப்ரேம் மட்டும் உள்ளே கொண்டு வர மாதிரி பண்ணிக்கிறேன், ஓகே. பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபேஸ் மோடில், ஃபேஸ் மோட், ஸோ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி அகெயின் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு எடிட் மெஷ் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கலாம், ஓகே. இப்போ இது தனி பீஸ், அது தனி பீஸ் ஆயிடும். இப்போ இதை வந்து இங்கே தனியாக இருக்குது, தென் இந்த பீஸ் வந்து தனியாக இருக்குது, ஓகே. ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மட்டும் நம்ம திக்னஸ் கொண்டு வரணும், ஓகே. நான் 3 கொடுக்குறேன் இது, ஓகே. ஸோ திக்னஸ் கொண்டு வரணும், கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை பிரிச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எடிட் மெஷில் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு 1 கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். ஜஸ்ட் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஓகே. இன்னும் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு, ஓகே. இப்போ ஆப்ஜெக்ட் மோடில் இதை வந்து கரெக்ட் பண்ணும், இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேஸும் இதோட ஃபேஸ் இந்த ஃபேஸும் ப்ளஸ் இந்த ஃபேஸும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் மெஷில் பிரிட்ஜ், ஸோ பிரிட்ஜ் போய் ஆப்ஷன்ஸ் எடிட் மெஷ் ரீசெட். ஸோ இதில் வந்து டிவிஷன்ஸ் அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பிரிட்ஜ் கொடுத்துடலாம். இப்போ பிரிட்ஜ் ஆயிரும். இப்போது இதில் போய்ட்டு டிவிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் ஏஜ் 1, 2, ஓகே, 1, 2, 3, 4,
ஃபைவ் சிக்ஸ் செவன். ஸோ இன்னும் ஒன்று கம்மி பண்ணிக்கிறேன், ரைட். ஸோ இப்போ போய்ட்டு ஆப்ஜெக்ட் மூலம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் லேம்பட் கொடுத்தா இது கரெக்டாகிடும். இப்போது இது வெர்டெக்ஸ் மோடில் போய்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் இப்போ இதை கரெக்ட் பண்ணோம். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணி ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி கொண்டு போய் மேலே வச்சுக்கிறேன். அகெயின் இப்போ இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கர்வ் டைப்பில் இங்கே வரணும். ஸோ இதையும் இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணலாம். இதையும் இதை மூணையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் மேலே கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்டெக்ஸும் அதே மாதிரி இங்கே ஷிஃப்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வெர்டெக்ஸும் இதில் பின்னாடி இருக்க வெர்டெக்ஸில் டி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கீழே கொண்டு வந்துட்டு ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே ரைட். ஸோ இப்போ ஒரு ஃப்ரேம் டைப்பில் வந்துச்சு. ஓகே இப்போ வந்து இதை த்ரீ கொடுங்க, ஃபைவ் கொடுத்து த்ரீ. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் டைப்பில் வந்திருக்கு. இது இந்த வந்து ஹார்ட்னஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ ஒன் கொடுத்துட்டேன், இன்சர்ட் எட்ஜ் லூப்ஸ் மாடிஃபை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது நம்மளுக்கு வேணுங்கிறத இங்கே கொண்டு வந்துக்கலாம். எடிட் மெஷ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் எட்ஜ் லூப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்துடும். நான் ஏற்கனவே இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் இதை என்ன பண்ணுறேன் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இன்சர்ட் எட்ஜ் லூப்ஸ் இங்கே இருக்கு. ஜஸ்ட் இங்கே வந்து நான் ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு இந்த ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ரைட். அதே மாதிரி இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு பண்ணுறேன். ஓகே த்ரீ இப்போ கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வந்துடும். ஓகே ஸோ இதை செலக்ட் பண்ணி த்ரீ. ஸோ இப்போ அந்த ஃப்ரேம் வந்து உள்ளே போன மாதிரி இருக்கு. இங்கே ஒரு கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓகே ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணோம். ஸோ நம்ம ஒன்றும் இல்லை, அதை ஜஸ்ட் உள்ளே கொண்டு போனால் போதும். அதை நம்ம மிரர் பண்ணுறக்குன்னா பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஐசோலேட்டட் வியூ செலக்டட் எடுத்து விட்டோம்னா அது வந்துடும். தென் த்ரீ. ஓகே ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் பண்ணியாச்சு. சேம் ஃப்ரேம் இதே மாதிரி பேக் சைடில் க்ரியேட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மிரர் ஃபேஸில் போய்ட்டு டாப் வியூ இல்லை ஃப்ரண்ட் வியூ ஏதோ ஒரு வியூவில் இப்போ இந்த ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ பேக் சைடில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பேக் சைடில் இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ இந்த ஃபேஸ் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா இதை வந்து கிளாஸ் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் அந்த ஃபேஸை வந்து நம்ம டெலீட் பண்ண வேண்டாம். பட் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன், இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நார்மல் மோடில் போய்ட்டு ஆக்சிஸில் நார்மல் மோடில் போய்ட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த ஷேப்பை க்ரியேட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு ஓகே தென் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கீழே புஷ் பண்ண. ஓகே இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸ் மோடில் இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வெர்டெக்ஸ் மோட் இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டு இதை வந்து இந்த ஃபேஸு தென் இது மூணு ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹார்ட் பண்ணோம். அதனால் நான் கொஞ்சம் இந்த
மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஓகே. ஸோ இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட், இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணோன்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸை வந்து ஒரு இதில் போட்டுக்கலாம், கிளாஸ் அப்புறம் கிளாஸ் பீஸ் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். ஓகே ஓகே, நம்ம ராங்காக செலக்ட் பண்ணிட்டேன், நான் லேயரில் போடுறக்கு கிளாஸ் பீஸில் போய் ரெண்டர் லேயரில் போட்டேன். நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு இதில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணி இப்போ கொடுத்தோம் அப்படின்னா கிளாஸ் பீஸ். ஓகே, கிளாஸ் லேயர், ஓகே சேவ். ஸோ இப்போ இதை வந்து விசிபிலிட்டி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து மிரர் பண்ணோம் அப்படின்னா ரைட், ஸோ இதை மிரர் பண்ணணும். இப்போது மிரர் ஜாமெண்ட்ரி தென் மிரர். ஓகே, இப்போ வந்து இது க்ரியேட் ஆயிடுச்சு ரைட். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் ஃப்ரேமும் க்ரியேட் ஆயிடுச்சு தென் இதுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஃப்ரேம் க்ரியேட் பண்ணோம். ஸோ இது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.